வணக்கம் இந்த வீடியோவில் நம்மளோட வீக்லி அண்ட் ஃப்ளை பொசிஷனோட அப்டேட்டை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்துருவோம் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு சரியாக நம்ம மேலேயும் சரி கிளியும் பெரிய ஒரு பெரிய கேண்டில் வந்துருந்துச்சு ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அந்த பதினஞ்சு நிமிஷம் கேண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு கடைசியில் தான் அந்த ஓப்பனிங் ஆகிய பிரேக் பண்ணி நல்லா மேலே போயிருக்கு ஸோ ஓவரால் க்ளோஸிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு டூ டுவெண்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் கிட்டே க்ளோஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி பார்த்தீங்கனாலும் அதே மாதிரி தான் நிஃப்டியும் முதல்ல நல்ல ஒரு பெரிய கேண்டில் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்து அந்த ரேஞ்சை ப்ரேக் பண்ணிவிட்டு கடைசியில் திரும்பி அப் சைடில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ நிஃப்டியும் இன்னும் நல்ல ரேட்டு தான் இருக்குது இப்படி தான் இருந்துச்சு ஓவரால் மார்க்கெட் பட் நம்ம இன்றைக்கி ஐன்ஃப்ளை பொஷனில் என்ன பண்ணுன்றதை பார்ப்போம் நம்ம ஐன்ஃப்ளை பொஷன் எங்கே வச்சுருந்தோன்னா தேர்ட்டி செவன் எயிட் ஹண்ட்ரட் கால் போட்டு வச்சிருந்தோம் ஸ்டேடல்ஸ் வச்சிருந்தோம் செல் பண்ணி அதுக்கப்புறம் ஏஜ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே ஏஜ் வந்து தேர்ட்டி எயிட் டூ ஹண்ட்ரட் வச்சிருந்தோம் பொஷன் இப்படி தான் இருந்துச்சு மார்க்கெட் மேலேயே போய்ட்டுருக்கனால் நான் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் பண்ணேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வச்சிருந்த ஸ்டேடல் இருக்குது தெரியுமா தேர்ட்டி எயிட்டை சாரி தேர்ட்டி செவன் எயிட் ஹண்ட்ரட் பி நான் என்ன பண்ணேன்னா அதில் இருக்க பிஇ க்ளோஸ் பண்ணிவிட்டு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் பிஇக்கு வந்துவிட்டேன் ஸோ இங்கேருந்து அங்கே வரனால எனக்கு அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா கிரெடிட் கிடைக்கிது பட் ஆனால் வந்து என் பொசிஷனோட பொட்டன்ஷியல் ரொம்பவே குறைஞ்சிரும் ஸோ அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து அப் வந்து ஒரு டென் கே கிட்ட ஷியூர் ஷார்ட் ப்ராஃபிட்டு டவுன் சைடு தான் ரிஸ்க் இருக்குது அது கூட பிரேக் எவன் ஒரு செவன் ஹண்ட்ரட் இருந்துச்சு ஐ மீன் தேர்ட்டி செவன் செவன் ஹண்ட்ரடு இருந்துச்சு இப்படி தான் பொசிஷன் இருந்துச்சு பட் நான் என்ன பண்ணேன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன் தேர்ட்டி செவன் எயிட் ஹண்ட்ரட் புட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் புட்டுக்கு போயிட்டேன் ஸோ இந்த அஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் எனக்கு என்னால் ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் கிட்ட டிகே கேப்ச்சர் பண்ண முடிஞ்சிச்சு மார்க்கெட் மேலே போனனால இமீடியட்டாக அந்த பொசனில் இருந்து எக்ஸிட் பண்ணிட்டேன் எக்ஸிட் பண்ணிவிட்டு பழைய பொசிஷனுக்கே வந்துட்டேன் திரும்பி நான் என்ன பண்ணினா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் பிஏ க்ளோஸ் பண்ணிவிட்டு தேர்ட்டி செவன் எயிட் ஹண்ட்ரட் பிஇக்கே வந்துட்டேன் இன்வெர்டர் ஸ்டேங்கெல்லாம் மாற்றிட்டு திரும்பி ஸ்டேடலாகவே வந்துட்டேன் ஸோ பொசிஷனை இப்படி தான் நான் பண்ணேன் செல்லிங் சைடில் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு இந்த ஆப் ஆப்ஷன் தான் நான் பண்ணேன் இந்த ஆப்ஷன் பண்ணதுக்கப்புறம் என்னோட பொசிஷன் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ என்னோட பொசிஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டென் கே லாஸ் மாதிரி அரவுண்டு நைன் பாயிண்ட் ஃபைவ் கே கிட்ட லாஸ் மேலே மார்க்கெட் எங்கே போனாலும் கீழே வந்தால் ஒரு நல்ல ப்ராஃபிட் ஜோன் இருக்குது ஒரு டூ லேக்ஸ் வரும் ப்ராஃபிட் ஜோன் இருக்குது பட் மார்க்கெட் கீழே வர மாட்டிக்குது அதே மாதிரி என்னோட பிரேக் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் டூ தான் இருக்குது ஆனால் மார்க்கெட் ஆல்ரெடி தேர்ட்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் போயிடுச்சு ஸோ மார்க்கெட் இன்னும் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்கு கீழே வந்தாதான் எனக்கு ப்ராஃபிட்டே வர ஆரம்பிக்கும் ஸோ நான் என்ன தான் இந்த ஸ்டேட்டர் இந்த ஸ்டேட்டலாம் இன்னும் ட்ர்ட்ஸ் ஸ்டாங்கெல்லாம் கன்வெர்ட் பண்ணாலும் சரி எனக்கு வந்து மேலே வந்து ப்ராஃபிட் வந்துடும் பட் ப்ரேக் இவன்ட் வந்து பெருசாக புஷ்ஷே ஆகாது ஸோ மேலே வந்து இந்த டென் கே லாஸ் போய் ஒரு டென் கே ப்ராஃபிட்டுக்கே வந்துடும் பட் பிரேக் இவன்ட் பெருசாக புஷ் ஆகாது ஸோ நான் பிரேக் இவன்னை புஷ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும் மோஸ்ட்லி வந்து நான் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா என்னோட கால் ஆப்ஷன் இருக்கு தெரியுமா பை கால் ஸோ அது எங்கே இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் டூ ஹண்ட்ரட் பை கால் வச்சுருக்கேன் தெரியுமா அந்த காலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்பாட்லேயே நான் பை பண்ணேன்னா எனக்கு ஒரு பிரேக் இவன் பெருசாக புஷ் ஆகும் ஸ்பாட்லனா எங்கே மார்க்கெட் இருக்கும் இப்போ தேர்ட்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்குதுன்னா தேர்ட்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே இது பண்ணால் எனக்கு வந்து பிரேக் இவன் பெருசாக புஷ் ஆகும் பட் ஆனால் அங்கே வந்து நான் ஒரு பெரிய டெபிட் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட டெபிட் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ அது அந்த டெபிட் வந்து என் ரிஸ்கில் தான் எக்ஸ்ட்ரா லாஸ்டில் தான் ஆட் ஆகும் மார்க்கெட் இன் கேஸ் திரும்பியும் மேலே போயிடுச்சுன்னா இதுக்கு வந்து ஸ்ட்ராங் டேரக்ஷன் மார்க்கெட் கீழே வர போகுது அப்படின்னா நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தேர்ட்டி எயிட் டூ ஹண்ட்ரட க்ளோஸ் பண்ணிவிட்டு தேர்ட்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரடோ சிக்ஸ் ஹண்ட்ரட் காலையோ பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரேக் இவன் வந்து நீங்கள் எங்கே பை பண்ணுறீங்களோ அது வரையும் வந்துடும் பட் இது வந்து டேரக்ஷன் க்ளியராக தெரியணும் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு டேரக்ஷன்லாம் பிடிக்க தெரியாது அதனால் நான் வந்து இந்த மாதிரி டெரக்ஷன் பெட்ஸ் எடுக்க மாட்டேன் அதே மாதிரி டெபிட் கொடுக்கறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது ஏன்னா லாஸ்ட் போ போகிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ அதனால் இந்த பொசிஷனை எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது நான் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் சொல்கிறேன் ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்றுமே கிடையாது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதை திரும்பி ரிவர்ட் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் கடைசியில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன் தேர்ட் ஆஃப் த குவாண்டிட்டி வந்து பை பண்ணிவிட்டு என்னோட பொசிஷனில் டூ தேர்ட் ஆஃப் த குவான்டிட்டி செல் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து ரேஷியோ ஸ்ப்ரெட் போட்டிருக்கேன் ஸோ ரேஷியோ ஸ்ப்ரெட் எப்படி போட்டிருக்கேன்னா புட் சைடில் போட்டிருக்கேன் புட் சைடில் எங்கேருந்து எங்கே போட்டிருக்கேன்னா தேர்ட்டி எய்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரடை பை பண்ணிவிட்டு தேர்ட்டி எயிட் டூ ஹண்ட்ரடை செல் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த குவான்டிட்டி நம்பர்ஸை நான் எப்படி அரைவ் பண்ணேன்னா ஒன் தேர்ட் என்னோடய குவான்டிட்டியில் பை பண்ணிவிட்டு டூ தேர்ட் வந்து என்னோடய குவான்டிட்டியில் செல் பண்ணிட்டேன் ஸோ அப்படி பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் பை பண்ணிவிட்டு ஃபோர் ஹண்ட்ரட் செல் பண்ணிட்டேன் ஸோ அதுதான் இங்கே பார்க்குறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வந்து பை பண்ணிவிட்டு ஃபோர் ஹண்ட்ரட் செல் பண்ணிட்டேன் ஸோ இதை பண்ணுறனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எனக்கு இதில் வந்து அன்லிமிட்டட் ரிஸ்க் வந்துடும் பொஷனில் பட் பிரேக் இவெனில் ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கும் ஸோ அந்த பொசிஷன் நான் ஒன்றும் ஆட் பண்ணல ப்ராப்ளி இப்போ ஆட் பண்ணிடுவோம் தேர்ட்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது ஆக்சுவலி நான் வந்து ரிவர்ஸில் போடுறேன் ரேஷியோ கிரெடிட்டை கால் சைட்லேயும் போடலாம் பட் கால் சைடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னும் நல்ல ரேலியாக ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு மேலே நல்ல லாஸ் வந்துடும் ஸோ நம்மளுக்கு மேலே லாஸ் இல்லாத மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி வேணும் அந்தக்கு ஒரு எந்த ஸ்ட்ராட்டர்ஜி போட முடியும்னா இந்த ஸ்ட்ராட்டர்ஜி தான் இப்போ ரேஷியோ கிரெடிட்டே ரிவர்ஸில் போடணும் ரிவர்ஸில் போட்டால் நம்ம ஓரளவுக்கு தப்பிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்ட்ராட்டர்ஜியை போட்டிருக்கேன் வேறு எந்த காரணமும் கிடையாது ஏன்னா நீங்கள் காலில் எந்த ஸ்ட்ராட்டர்ஜி டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அன்லிமிட்டட் ரிஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ரிஸ்கில் மாட்டக்கூடாது நான் அதனால் ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இதை போட்டிருக்கேன் வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது டூ தேர்ட்டி டூ டூ சம்திங்கு பை பண்ணியிருக்கோம் பை பண்ணது வந்து எட்டு லாட்டு அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் வந்து ஒன் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் தேர்ட்டி எயிட் டூ ஹண்ட்ரடு செல்லிங்கு ஒன் இஸ் டூ டூ ஸ்ப்ரெட் அதனால 16 குவாண்டிட்டி 138.35 தேர்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ நினைக்கிறேன் ஓகே இது செல் பண்ணிவிட்டேன் இப்போ செல் பண்ணுறனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒன் இஸ் டூ டூவில போட்டிருக்கேன் போட்டனால இப்போ எனக்கு எப்படி இருக்குது கொஷன் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராபிபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து டுவெண்ட்டிலருந்து ஃபார்ட்டிக்கு வந்துருச்சு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து டூ லேக்ஸில் தான் இருக்குது பட் பிரேக் ஈவன் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் ஃபோர் எயிட்டி சிக்ஸ் வரையும் வந்திருக்கு ஸோ நான் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டியில் இருந்த பிரேக் இவனை நான் வந்து இப்போ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்கேன் ஸோ அந்த த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பிரேக் ஈவனை ஏற்றுறதுக்காக ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி டிப்ளை பண்ணியிருக்கேன் மீன் வாயில் வந்து என்னோட டென் கே லாஸ் வந்து இப்போ டூ கே லாஸ் வந்துருச்சு டூ கேன்றதோட த்ரீ கேன்னு வச்சுக்கலாம் த்ரீ கே லாஸ் வந்துருச்சு பட் பிரேக் ஈவன் வந்து நல்ல ஒரு பிரேக் இவன் புஷ் ஆயிருக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு டெபிட்டே கொடுக்காமல் பிரேக் புஷ் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஐடியாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஏன்னா வேற நீங்கள் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி டெபிட் உள்ளோம் எனக்கு ஆனால் டெபிட் கொடுக்கிறது இன்ட்ரஸ்டே இல்லை ஸோ எனக்கு வந்து கிரெடிட் ஸ்ட்ராட்டர்ஜிஸ் தான் டிப்ளை பண்ணுன்றது என்னோடய எய்மு அதே மாதிரி கிரெடிட் ஸ்ட்ராட்டர்ஜி டிப்ளை பண்ணும்போது போது அப் சைடில் ரிஸ்க் இருக்கக்கூடாது அந்த ஸ்ட்ராட்டர்ஜியில் டவுன் சைடு வந்தாலும் எந்த அளவுக்கும் என் பொசி இம்பாக் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி போடுற ஸ்ட்ராட்டர்ஜி தான் இது அதுக்கு பொசிஷனில் வந்து ஒன் தேர்டை பை பண்ணியிருக்கேன் டூ தேர்ட் செல் பண்ணிருக்கேன் ஸோ அந்த மாதிரி போட்டு ஒன் எஸ்டி டூ ரேஷியோ கிரெடிட்ஸ் போட்டிருக்கேன் ஸோ அப்படி போட்டு தான் இப்போதைக்கு இந்த பொசிஷனை வச்சிருக்கேன் இப்போதைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா பிரேக் எவன் வந்து நல்ல லைட்டாக மார்க்கெட் இப்போ கூட ரிவர்ஸ் வாங்கினா கூட நம்மளுக்கு நல்ல பொட்டான்ஷியல் இருக்கு பட் மார்க்கெட் ரிவர்ஸ் வாங்குமான்றதுலாம் எனக்கு தெரியாது மார்க்கெட் மேலே போச்சுன்னா எனக்கு லாஸ் ஆகாது அவ்வளோதான் இப்போதைக்கு கீழே சைடு பிரேக் பார்த்திங்கன்னா ஆயிரம் பாயிண்ட் இருக்குது இன் கேஸ் எனக்கு அன்லிமிட்டட் ரிஸ்க் தான் இருக்கு ஏன்னா வந்து எயிட் லாக்ஸ் வந்து நேக்கடாக இருக்குது இந்த பொஷனில் ஏன்னா இதுவரையும் பட் ஆயிரம் பாயிண்ட் வந்து கீழே டவுன் சைடில் வந்து நல்ல ஒரு பிரேக்கேவன் இருக்குது அதனால தான் வச்சிருக்கேன் இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு கீழே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ போட்ட பார்த்திங்கனா ரேஷியோ ரைட்டு ஒன் இஸ்ட்டு டூ அந்த ரேஷியோ க்ரைட்டை கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு என்னோட பொசிஷனை நம்ம பழைய ஹயின்ஃப்ளை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணிவிடுவேன் ஸோ அதுதான் ஐடியா அதுக்குன்னு இந்த ஸ்ட்ராட்டர்ஜி எடுத்துட்டோம் மார்க்கெட் வந்து கீழே வர வர வெயிட் இருப்போம் பிரேக்கே ஒன்று இருக்குது அப்படின்ற மென்டாலிட்டிலாம் நான் இருக்க மாட்டேன் இந்த ஸ்ட்ராட்டர்ஜி வந்து ஒரு அட்டம் இந்த அட்டம்ட்டை வந்து நான் எடுக்கிறேன் ஏன்னா நார்மல் ஸ்டேடலை வந்து நான் இன்வெர்ட் ஸ்டேங்கெல்லாம் மாற்றிருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் ப்ராஃபிட்லேயே வந்துருக்க முடியும் ஏன்னா கன்ஃபார்ம் ஒரு டென் கே ஃபிஃப்டீன் கே ப்ராஃபிட்டே கொடுத்துருக்கோம் பட் என்னால் பிரேக் இவனை ஏற்ற முடியாது எனக்கு ப்ரேக் இவனை ஏற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா நான் வீடியோ போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நான் இன்றைக்கி பண்ணிருக்கேன் அதனால தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் க்ளியராக எக்ஸ்ப்ன் பண்ணுறேன் வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது அதே மாதிரி என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டு நான் ஓப்பன் பண்ணல ஒரு நிமிஷம் இருங்க இதுதான் இன்னொரு அக்கௌண்ட்டு நேற்று பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த பொசிஷனை வச்சிருந்தேன் எப்படின்னா இந்த மூணு பொஷன் தான் வச்சுருந்தேன் செவன்ட்டீன் நைன் ஃபிஃப்டி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எயிட்டீன் ஹண்ட்ரட் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எயிட்டீன் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி வச்சுருந்தேன் இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் கீழே போனவனையும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நேற்று பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஹண்ட்ரடில் ஹண்ட்ரட் குவான்டிட்டி வச்சுருப்பேன் எயிட்டீன் ஒன் ஃபிஃப்டியில் டூ ஹண்ட்ரட் குவான்டிட்டி வச்சுருப்பேன் இன்றைக்கி மார்க்கெட் நிஃப்டி கொஞ்சம் கீழே போனவனையும் காலையில் என்ன பண்ணேன்னா எயிட்டீன் ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் குவான்டிட்டியை ரிலீஸ் பண்ணிவிட்டு எயிட்டீன் ஒன் ஃபிஃப்டியில் ஹண்ட்ரட் குவான்ட்டியை ரிலீஸ் பண்ணிவிட்டு எயிட்டீன் ஹண்ட்ரடில் ஹண்ட்ரட் குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டேன் ஸோ இந்த அட்ஜஸ்ட்மென்ட் ஃபர்ஸ்ட் பண்ணேன் அதுக்கு அப்புறம் திரும்பி என்ன மார்க்கெட்டுவர் மார்க்கெட் ரிவர்ஸ் கீழே போன மார்க்கெட்டு திரும்பி ரிவர்ஸ் வாங்கி மேலே வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் இந்த பொசிஷனில் பெரிய அளவில் ரிஸ்க் இருக்க மாதிரி தெரியல அதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னா மார்க்கெட் மேலே வரனால நான் வந்து செவன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா செல் பண்ணியிருக்கேன் நான் வந்து புட் ஆப்ஷன் செல் பண்ணுறதுல பெரிய ஃபேன் கிடையாது ஏன்னா புட் ஆப்ஷனை எனக்கு கொஞ்சம் அதில் நிறைய ரிஸ்க் இருக்கிறதுனால நான் புட் ஆப்ஷன் டச் பண்ண மாட்டேன் பட் அதனால தான் நான் கிட்ட செல் பண்ணாமல் நான் செல் பண்ணு நினச்சா செவன்டீன் எயிட் ஹண்ட்ரடே செல் பண்ணலாம் பட் புட் ஆப்ஷனை நான் எப்பயுமே செல் பண்ணி ரிஸ்க் எடுக்க மாட்டேன் கால் ஆப்ஷன் நான் அதை செல் பண்ணுறது கூட தைரியமாக செல் பண்ணுவேன் ஆனால் புட் ஆப்ஷன் நான் வந்து எப்போயும் ஏன்னா அதை மேனேஜ் பண்ணுறது ரிஸ்க் ஏன்னா அஞ்சு ரூபாய்க்கு அடிச்சோம்னா தப்புன்னு எத்திரி போய்ட்டு நூறு ரூபாய் க்ளோஸ் பண்ணுற கதெல்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நான் அந்த புட் ஆப்ஷன் அதிகமாக செல் பண்ண மாட்டேன் ஆனால் இது வந்து சும்மா செல் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு ரூபா கிரெடிட் கிடைக்கிது அப்படின்றனால தான் செல் பண்ணியிருக்கேன் வேற ஒரு காரணமும் கிடையாது நாளைக்கு மோஸ்ட்லி மார்க்கெட் நல்ல மேலே வந்துருச்சுன்னா நான் இந்த எயிட்டீன் ஒன் ஃபிஃப்டியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எயிட்டீன் ஹண்ட்ரடுக்கே போயிட்டு எயிட்டீன் டூ ஹண்ட்ரட் இல்லை டூ ஃபிஃப்ட்டில் பை பண்ணிவிட்டு அப்படியே நான் இதை பட்டர்ஃபியாக கன்வெர்ட் பண்ணிவிடுவேன் ஆல்மோஸ்ட் பார்ப்போம் நாளைக்கு என்ன பண்ணுறது இந்த பொசிஷன்ன்றது இப்போதிக்கு வரையும் இந்த பொசிஷனில் இது தான் அப்டேட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி